வணக்கம் கேர்ள்ஸ், நம்ம இன்னைக்கு இங்கிலி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா ஆஃப் ஃபைரல் ட்ரிக்ஸ் அண்ட் வந்து ட்ராப்ஸ் பில்டு தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனல் வந்து பார்ட் 9 வரையும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா புதுசாக வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்கேன், புதுசாக நிறைய கொண்டு வந்துருக்கா, ட்ராப்ஸ் நிறையவே வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை கண்டி ஆட்ல வச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு வச்சுனா நான் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைனா நான் வந்து இது இந்த பிளானை இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் ட்ராப் அதாவது என் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகேங்களா, இந்த வீடியோ இது போல் நான் புதுசாக வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இது போல் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் இதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, அதாவது இந்த கண்டென்ட்டை மட்டும் நம்ம வந்து என் பண்ணலாம். சரிங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து செம்மையான ஒரு ட்ரிக்காக இருக்க போது, இது வந்து பயங்கரமான ஒரு ட்ரிக்காக இருக்க போது, இது ஒரு வேற லெவலில் ஒரு ட்ரிக்காக இருக்க போதே ட்ரிக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக வந்து ஸ்டோன் எடுத்து நீங்களே வந்து பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்மும் இல்லைன்னு சொன்னால் ஒரு ட்ரிக்குன்னே வந்து சொல்லலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்களே வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஐஸ் இது போல் இப்போ வந்து பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்மளோட ஃபார்மே இப்போ வந்து பில்டு பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோ ஸ்னோ வந்து கிடைக்கும், நீங்கள் வந்து அதுக்குன்னு நிறையலாம் நீங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஓகேங்களா, ஃபார்ம் கட்டணும்னா நிறைய பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும், இல்லை அதெல்லாம் பண்ண வேண்டியதே கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நிறைய வந்து கிடைக்க போது உங்களுக்கு வந்து ஸ்னோ. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அன்லிமிட்டடாக கிடச்சிக்கிட்டே இருங்க ஐஸ். இப்படி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் வந்து தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட்டாக நமக்கு வந்து ஸ்னோ பால்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஸ்னோ பால்ஸை வச்சு நம்மளால் ஸ்னோ வந்து ரெடி பண்ணிட முடியும். எவ்வளோ ஃபஸ்ட்டாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள், அங்கே பாருங்கள் இஸ் எவ்வளோ ஸ்னோ பால்ஸ் வந்து கிடக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதுபோல் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த ஒரே ஒரு கோலை மட்டும் செஞ்சால் போதுங்க ஈஸ்வரிங்களா. ரெண்டே ரெண்டு நமக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஸ்னோ வந்து பிளாக் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சுனா ஒரு பம்ப்கினா அதெல்லாம் ரொம்பவே ஈஸி தான், பாக்கி எல்லாமே கிடைக்கிறதுனா ஈஸி தான். ஓகேங்களா, ரெண்டே ரெண்டு ஸ்னோ மட்டும் எடுத்து வந்துருங்க. இங்கே பாருங்கள் இது போல் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து ஸ்னோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோவே எடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. இங்கே பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து இது பண்ணேன். ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் வந்து அடிச்சுட்டே இருந்தால் கடைசியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோன் பால்ஸ் கிடச்சிச்சு. இந்த ஸ்னோட் பால்ஸை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்னோ வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் பிடிச்சிச்சுன்னா மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் வந்து போகலாம். ஓகே, அடுத்த ட்ரிக்காக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து ஒரு ஃபன்னான ட்ரிக்கிலே வந்து சொல்லலாம். ஓகேங்களா, நம்மளால் ஒரு பிக்சல், ஓகேங்களா, ஒரே ஒரு பிக்சலில் நம்மளால் நடந்து போக முடியுமா? முடியாது தானே, ஆனால் நம்மளால் வந்து நடந்து போக முடியும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து பண்ணியிருக்கலாம், இந்த ஒரே ஒரு பிக்சலில் நம்ம வந்து நடந்து போக போகிறோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நடந்து போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லுவீங்க. பட் நம்மளால் எல்லாமே முடியும், அதாவது வைரல் ட்ரிக்கால் எல்லாமே வந்து முடியும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் நடந்து போகிறேன் பாருங்க, இருங்க அப்படியே நான் இப்போ வந்து ஃப்ரெண்ட்டுக்கு நான் வந்து மாறிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா, ஃப்ரெண்ட்டில் பேக்குக்கு வந்து மாறிக்கிறேன், இருங்க. ஓகேங்களா, ஓகே கைஸ், இப்போ வந்து பேக்குக்கு மாறியாச்சு. இங்கே பாருங்க நான் எப்படி நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து குடுகுடுன்னு நடந்தே ஓடுவான், பட் இதில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து நடந்து ஓட மாட்டான், லைட்டாக தான் வந்து நடக்கிறான். ஸோ இந்த ட்ரிக்கு தேவையில்ல. ஓகேங்களா, அடுத்த ட்ரிக்கு நம்ம வந்து போகலாம். ஓகே கைஸ், அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு மேஜிக் தான் வந்து பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக்காக இருக்க போது, ஒரு வேற லெவலான ஒரு மேஜிக்காக தான் வந்து இருக்க போது. ஓகேங்களா, இது என்ன ப்ரோ மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதாவது நான் இப்போ என்னென்ன வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், சாண்ட் வச்சிருக்கேன், கிரேவல் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு பிளாக் மேலே இன்னொரு அந்த சாண்டை வச்சோம் அப்படின்னு வச்சு கீழே உள்ள பிளாக் உடச்சு விட்டோம்னா ஸ்டாண்ட் வந்துட்டு சாண்ட் இல்லைங்க ஸ்டாண்டு சாண்டு இருக்குங்களா, அது வந்து கீழே விழுந்துடும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு இந்த செடியும் வந்து கீழே விழுந்துடும். ஓகேங்களா, இது போல் எல்லாமே வந்து விழுந்துடும். பட் ஆனால் நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னு இதெல்லாம் விழாமல் மேலே வந்து மிதக்க வைக்க முடியும். அது எப்படிங்கிறத பாருங்கள், இந்த லைட்டெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டே இல்லாமல் சும்மா மேலே வச்சோன்னு வச்சுக்கலாம், கீழே உள்ள பிளாக் உடச்சு விட்டோம்னா எல்லாமே வந்து உடஞ்சிடும். அதே போல் தான் ஸ்கேப் ஹோல்டிங், அதுக்கப்புறம் அன்வீல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு நிறைய எக்ஸட்ரா நிறைய வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து உடஞ்சி கீழே விழுந்துடும். ஓகேங்களா, ஆனால் இப்போ நம்ம போகிற நம்ம பண்ணுற ட்ரிக்குனால என்ன ஆக போகுதுன்னா எல்லாமே மேலே வந்து மிதக்க போகுது கைஸ். இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து மேலே மிதந்துக்கிட்டு இருக்கா. என்ன ப்ரோ இதெல்லாம் பெரிய விஷயமா ப்ரோ, இதை உடச்சு விட்டு நின்னாதான் ப்ரோ அது ஒரு கெத்து அப்படிம்பீங்க. இப்போ மறுபடியும் அதை தான் பண்ண போகிறேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து உடைக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் உடைக்கிறோம், பட் ஆனால் மேலே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு பாருங்கள் கைஸ். எல்லாமே வந்து மேலே அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இல்லையா. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து கீழே விழுகிற பொருட்கள். ஓகேங்களா, ஸ்கேப் ஹோல்டிங்லாம் நம்ம மேலே வச்சுனா கீழே ஒரு சப்போர்ட் இல்லைன்னு வச்சிங்கன்னா கீழே வந்து விழுந்துடும். அதே போல் தான் சாண்டும் அப்படி தான், அதே போல் தான் கிரேவலும் அப்படி தான். ஓகேங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னா லேண்டனும் எல்லாமே எல்லாமே வந்து மேலே மிதக்குது பாருங்கள். ஒரு அதிசயமாக இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, வேறு லெவலில் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது பாருங்கள் கைஸ். அப்படியே எல்லாமே வந்து மேலே மிதந்துக்கிட்டு இருக்குது, வேறு லெவலில் இருக்குல்ல பார்க்குறதுக்கே. சரிங்க, இதை வச்சு நான் இன்னொரு ட்ரிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா வந்து பண்ணேன். ஓகேங்களா, இதை வச்சு நான்
இன்னொரு ட்ரிக்கு கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா எனக்குள்ள இருக்கு. இருங்க நம்ம அந்த ட்ரிக்கை நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்றோம். ஓகேங்களா? அந்த ட்ரிக்கு இதை விட ஒரு மேஜிக்கா இருக்க போது இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பாத்தீங்க நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாருங்க, நம்ம வந்துட்டு முன்னாடி பண்ண மாதிரி தான், ஆனா வந்து மேல என்ன பண்ணிருக்கேன்னா ரயில் வந்து வச்சு அதுக்கு மேல வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் கார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து வச்சுட்டேன். இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் ரயில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைண்ட் கார்ட் ரெண்டுமே வந்து மேல மிதந்துகிட்டு இருக்கு. வேற லெவல்ல இருக்குல்ல, பாக்குறதே வந்து செம மேஜிக்கா இருக்குல்ல. அப்படியே இப்போ வந்து மேல உட்காந்து நான் ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கிறேன் இருக்கேன். ஓகே சி, இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூக்கும் நம்ம வந்து போயிட்டோம். இங்க பாருங்க எப்படி மேல மிதந்துகிட்டு இருக்கு, மேல போயிட்டு இருக்கேன் கைஸ், மேல வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கேன், வேற லெவல்ல இருக்குல்ல பாக்குறதே. இந்த ட்ரிக்க பிடிச்சிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க, அடுத்த ட்ரிக்கு நம்ம வந்து போகலாம். ஓகே கைஸ், அடுத்த ட்ரிக்க நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, இது எல்லாருக்குமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கா இருக்க போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க, அது வந்து கடலுக்கு அந்தாண்டா இருக்கு. இப்போ கடலுக்கு அந்தாண்டா இல்லைனாலும் பரவாயில்ல, பட் வந்து வாட்டர் வழியாட்டி நம்ம வந்து அந்த சைடு போனோம் அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஷல்கர் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தேவையில்ல. ஷல்கர் இல்லை அப்படிங்கிறத, அதாவது பிகினருக்கு வந்து ஷல்கரே இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, இது போல் ஒரு நாலு போட் செஞ்சுக்கோங்க. அந்த நாலு போட்லையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீடை வந்து கனெக்ட் பண்ணி விட்ருங்க. இருங்க, நான் இப்போ வந்து பண்ணுறேன் பாருங்கள். ஓகேங்களா? அப்படியே நம்ம வந்து இந்த ஒரு இதில் வந்து ஒரு லீடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விடலாம். ஓகே, ஒரு லீடு, அதுக்கப்புறம் ரெண்டாவது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மழையில உட்காந்து நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ரெயின் சவுண்ட் கேட்கும். ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா சவுண்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சவுண்ட் கிடைச்சா கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ வந்து ட்ராப் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சுலாம். இதுக்கு முன்னால் நம்ம வந்து ட்ரிக்கு பார்த்தோம், இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ட்ராப் தான் வந்து பார்க்க போகிறோம் கைஸ். ஓகேங்களா? இந்த ட்ராப்லாம் நம்ம இப்போ வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ட்ராப்புக்கு வேற ஒரு அடிமை வேற ஒருத்தன் சிக்கியிருக்கான். அந்த அடிமையை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம், அவனை கொண்டு வந்து இந்த ட்ராப்பில் அவனை வந்து வெடிக்க வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்னே வந்து சொல்லலாம். சூப்பராக இருக்கும் கைஸ், வேற லெவலில் இருக்கும் இந்த ட்ரிக்கு, வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து நம்ம வந்து போர்ட்டலில் வந்து பண்ண போகிறோம், செமையாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி பண்ணிக்கோங்க. நான் இப்போ எப்படி பண்ணுறோம் அதே போல் நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? அதே போல் நீங்கள் வந்து 3x3 வந்து போர்ட்டல் ரெடி பண்ணாதீங்க, 2x4 வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? போர்ட்டலுக்கு முன்னாடி இது போல் வந்து அப்சர்வரை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இதை சுற்றியும் வந்துட்டு TNT வந்து வச்சு விட்டுக்கோங்க. எவ்வளோ வேணாலும் வச்சுக்கோங்க கைஸ். ஓகேங்களா? உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அது கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லலாம் ஒரு 4-5 கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது போல் எவ்வளோ வைக்க முடியுமோ அது போல் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்லேயும் நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து மைண்ட் பண்ணி கொண்டு போய் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அதுக்கப்புறம் இப்போ நான் சும்மா வந்து பேசிக்காக நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒன்று TNT வந்து வச்சுருக்கேன் கைஸ். ஓகேங்களா? இது போல் அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அடைச்சி விட்ருங்க. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து அடைச்சிடக்கூடாது. அதாவது எதுக்கு முன்னாடினு பார்த்தீங்கன்னா, அது பேர் என்னங்க மறந்து முச்சா எனக்கு வேற அப்சீனியனில் வந்து மறைச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இதில் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் எல்லாம் வச்சு விட்ருங்க. இருங்க, அந்த அடிமை அதாவது அந்த ஆடை இழுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? இதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு, ஏ தம்பி ஜாக்ஸ்பேரோ, நான் உனக்காக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தானே வந்துட்டு புதுசாக வந்து சர்வைவல் வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தா அப்படின்னா புதுசாக ஒரு போர்ட்டல் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த போர்ட்டலை உன் கையால் நீ திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்ட்ட கேட்டுக்கிறேன்டா தம்பி. எனக்காக நீ திறந்து வைப்பியா? அந்த போர்ட்டலை பின்னாடி தான் இருக்குது, அப்படியே போய் திறந்துரு. டே அண்ணா பரோட்டா, நீ இவ்வளோ சூப்பரான ஒருத்தவனாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. அது புரோட்டா இல்லைடா, நரோட்டோடா. ஆ சரி, என்னமோ ஒன்றுடா பரோட்டா, எனக்காக நீ இவ்வளோலாம் பண்ணுவீடு, எனக்கு ஆனந்தக்கு நீராக வருதுடா பரோட்டா, ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது. எனக்காக இல்லைனாலும் சரி, உனக்காக நான் அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறேன்டா. அதை ஓப்பன் பண்ணுற கருவியை மட்டும் என்கிட்ட குடுறா தம்பி. சாண்ணா இந்தாடா, இதை வச்சுக்கோ, இதை வச்சு தான் நீ வந்து இந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ண முடியும். அதனால் நீ போயிட்டு அதை திறந்து வை, நான் பின்னாடியே வரேன். ஓகேவா? சரி, நீ போ, நான் வந்து பின்னாடியே வரேன். ஆஹா, என்னோட அண்ணன் இவ்வளோ ஒரு நல்லவனாக இருப்பான்னு எனக்கே தெரியவில்லை. பரோட்டா, நீ ரொம்ப நல்லவன்டா பரோட்டா. சாரி, நரோட்டாவா? என்னமோ ஒன்று போங்க. சரி, நம்ம போய் ஓப்பன் பண்ணி வைக்கலாம். என்னது இது, இவ்வளோ பெயிண்டிங்லாம் வச்சு நம்மளை வரவேற்கிறதுக்காக இவ்வளோ ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கானே. நீ நல்லவன்டா பரோட்டா, நீ நல்லவன்டா. ஆ, திறந்து விட்டது பரோட்டா. அடே பரோட்டா, என்ன ஏமாத்திட்டியா நீனு? ஆடாடா, என்னை கூட்டிட்டு வந்து கொண்டு போட்டியாடா பரோட்டா. ஒன்று நான் சும்மா ஓடமாட்டேன்டா பரோட்டா. கைஸ், மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த பரோட்டா என்ன ஏமாத்தி போட்டான், சோ சேட். ஓகே கைஸ், அடுத்த ட்ரிக்கா நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ட்ரிக்ல நம்ம வந்துட்டு இப்போ வந்து மறுபடியும் ஒரு ட்ராப் தான் நம்ம வந்து மேக் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு மிமிக்கிரி மாதிரி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருப்பேன். அது போல மறுபடியும் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா இல்லை இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம்
பண்ணிடலாமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து ட்ராப்ஸ் தான் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. அதை பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அந்த இப்போ வந்து ஒரு கிளிப் வந்து பண்ணலாம் அது போல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பிடிச்சிச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லைக் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய லைக் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கம்மியாக வந்துச்சுன்னா யாருக்கும் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் கை சொல்லிங்களா. சரி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய லைக் வருதா ரொம்ப கம்மியாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்க, நான் இப்போ எப்படி பண்ணணும் அதே போல் வந்து பண்ணிக்கோங்க. பட் வந்து இந்த ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சொதப்போம், அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க கை சொல்லிங்களா. மற்றபடி இந்த ட்ராப் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஒர்த் ட்ராப்னே வந்து சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் வந்து சொதப்புற மாதிரியே இருக்கும். பட் அதை மட்டும் கொஞ்சம் வந்து வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேனோ அதே போல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு பிளாக் கீழே விட்டு அப்சர்வர உங்கள் இதை கீழே அந்த லைட் வந்து கீழே பார்த்துருக்குற மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கும் ஓகேங்களா, சூப்பராகவே வந்து இருக்கும். சரி கைஸ், அப்புறம் வந்து பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் ஐக்கான் தெரியாது அழைச்சிங்க. அப்போ தான் எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். ஸோ அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. லைக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியும். சரி கைஸ், இப்போ வந்து பண்ணோமா, இதை வந்து அப்படியே வந்து அடைச்சி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு ட்ராப் வச்சதுக்கான அடையாளமே வந்து இருக்காது ஓகேங்களா. இங்கே மட்டும் இருக்கும், நம்ம வந்து கடைசியே கீழே போய்ட்டு நம்ம வந்து டிஎன்டி வைக்கிற மாதிரி இருக்கும், அது அப்புறமா நம்ம வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் வந்து சென்டரில் நம்ம வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதாவது நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து வாட்டர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் இது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மறுபடியும் இதை வந்து அடைச்சி விட்டுலாம், தெரியாமல் நோண்டி விட்டேனே, அதாவது அளவு பார்க்குறதுக்காக தான் ஒன்றுலாம் வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல் எல்லா சைடும் நம்ம வந்து பண்ணி விட்டலாம். இது கொஞ்சம் வந்து சொதப்பும், அதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க, எந்த அசைவும் இருக்கக்கூடாது ஓகேங்களா. அது வேற கொஞ்சம் சொதப்புற மாதிரி தான் இருக்கும். இருக்கேன், கடைசியாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இது வந்து நமக்கு இப்போ ஒர்க் ஆகுமா என்னங்கிறது தெரில. நம்ம வந்து ஒர்க் ஆணிச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கும் நம்ம அந்த ஆடை கூட்டு வருவோமா அந்த அடிமையை. வேணாங்க, பாவம் இப்போ தான் வந்து வெடிக்க வச்சோம், அதனால் அந்த பையன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து விட்டுருலாம் ஓகேங்களா. சரிங்க, இது போல் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே போயிட்டு ஃபுல்லாக வந்துட்டு டிஎன்டி வந்து வச்சு விட்ருங்க கைஸ் ஓகேங்களா. இது போல் வந்து டிஎன்டி வச்சு விட்ருங்க. பட் வந்து கொஞ்சம் வந்து சேஃபாகவே வந்து வைங்க, இல்லைனா வெடிச்சு போயிடும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க கைஸ் ஓகேங்களா. இது போல் நீங்கள் வந்து வச்சு விட்ருங்க, அவ்வளோதான் வச்சாச்சா. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த இடத்துல இல்லைனாலுமே வந்துட்டு அது வந்து வெடிச்சிருது ஒரு செகண்டுக்கு மேலே. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நான் வந்து நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். கொஞ்சம் வந்து இதாக தான் இருக்குது ஓகேங்களா. இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து செல்ஃப் சென்சார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். லாஸ்ட் இருக்குனே வந்து சொல்லலாம். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்துட்டு அந்த ட்ராப்ஸை வந்து நான் மேக் பண்ணுற வீடியோவும் வந்து பண்ணல. ஏன்னா செப்பரேட்டாக தனியாக வந்துட்டு நான் ஒரு வீடியோ வந்து பண்ணலாம், அதாவது என்னென்னா இது போல் வந்து தனியாக ட்ராப்பு மட்டும் மேக் பண்ணுற மாதிரியே ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த போல் இப்போ வந்து ஒரு ஃபன்னாக வந்து ஒன்று பண்ணோம்ல, அது ஃபன்னாக என்னென்னு எனக்கு தெரில, அது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது போல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது போல் பண்ணலாமா வேணாமாங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் நிறைய லைக் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய லைக் வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி இல்லைனா பார்க்கலாம், மீறுங்க ஓகேங்களா. இந்த வீடியோக்கு ஒரு 1K மேலே லைக் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ பண்ணோம்ல, இதே போல் வேணாலும் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுங்கள், சின்ன வீடாக ஒரு குட்டியோண்டு வீடாக கட்டி அதுக்குள்ளே வந்து வேணால் இப்போ நம்ம வந்து பண்ண ட்ரிக் வந்து பண்ணி பாருங்கள், நல்லாவே ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து செல்ஃப் சென்சாரை வச்சு ஒரு ட்ராப் வந்து பண்ணியிருப்போம். இன்னும் நிறைய ட்ராப் வந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால தான், ஏன்னா வைரல் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேங்க. ஸோ அதனால் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை இது பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோவில் வந்து ட்ராப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்து வச்சேன். இன்னும் நிறைய ட்ராப்ஸ்லாம் வந்து பார்த்து வச்சுருக்கேன், அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக தனியாக ஒரு வீடியோவில் வந்து பண்ணுறேன். அது ரொம்பவே உங்களுக்கு வந்து பிடிக்கும். சரி கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்குது பெல்லை கண்டிப்பாக ஆள் வச்சுருக்கேன். நானும் இதோட வந்து வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பை 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 பை.